அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று அனைத்துமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 6/2/2023 முதல் 12/2/2023 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் மகர ராசியிலும், செவ்வாய் ரிஷப ராசியிலும், புதன் தனுசு மற்றும் மகர ராசியிலும், குரு மீன ராசியிலும், சுக்கிரன் கும்ப ராசியிலும், சனி கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி இவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 7 ராசியில் அமர்ந்தும் இருக்கின்றார். அரசாங்க ஊழியர்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனது புண்படும்படி பேசியவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது. யூனியன் லீடர் மற்றும் தலைவர் பதவிகள் கூட உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய சேமிப்பு கணக்குகளை தொடங்குவது மற்றும் முதலீடுகளில் ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வீர்கள். நீண்ட காலமாக இருந்த வயிறு கோளாறுகளும் நீங்கும், மருத்துவ சிகிச்சையினால் சரியாகியும் விடும். புதன் 6 மற்றும் 7 இடத்திலும் இருக்கின்றார். நெடுநாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குரு 9 இடத்திலும் இருக்கின்றார். வேலை தேடி அலைபவர்கள் நல்ல வேலையிலும் அமர்வார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சுக்கிரன் 8 இடத்திலும் இருக்கின்றார். பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். சனி பகவான் 8 இடத்திலும் இருக்கின்றார். தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு அத்தியாவசியமான கடன் தொகையாகவும் இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையும் படிப்படியாகவும் குறையும். ராகு 10 இடத்திலும் இருக்கின்றார். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களான பிரார்த்தனைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணமும் கைக்கும் வந்து சேரும். கேது 4 இடத்திலும் இருக்கின்றார். வாகனங்களினால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த விஷயத்திலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால் சில நல்ல மனிதர்களை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். பணத்தை கவனமாகவும் கையாளுங்கள். பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்கள். வேலையில் நல்ல சுறுசுறுப்புடனும் இருப்பீர்கள். அடுத்த மாதம் செய்ய வேண்டிய வேலையை கூட இந்த மாதமே செய்து முடித்தும் விடுவீர்கள். நல்ல பெயரையும் வாங்குவீர்கள். மனது நிம்மதியும் இருக்கும். இரவில் நல்ல தூக்கமும் கிடைக்க பெறுவீர்கள். திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மனதிற்கு பிடித்த வரனாகவும் அமையும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்காக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்கள். இந்த வாரம் நீங்கள் தினமும் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. இந்த வார பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.